ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, படம் கொஞ்சம் பாதி போயிட்டு இருக்கப்பயே அந்த படத்தை வந்து ஜாயிண்டா பண்ணிக்கலாம், அமீருடைய கம்பெனியும் இந்த பக்கம் ஸ்டுடியோ கிரீன் பண்ணிக்கலாம். எப்பவுமே தன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 100 நாள் ஷூட் பண்ணி ஒரு 6 மாசம் அந்த படத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம், இந்த படம் வந்து முடங்கிடக்கூடாது, படம் ரிலீஸ் ஆகிட்டு பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு படத்தை அவர் கொடுத்துறாரு. படத்தை ரிலீஸ் பண்றாங்க. பொதுவாகவே இந்த கார்த்தி, இந்த சூர்யா, அந்த ஃபேமிலியில வந்து பணம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். பணம் எந்த வழியில் கிடைச்சாலும் அந்த குடும்பம் வந்து மிஸ் ஆகாது. பருத்திவீரன் படம் அமீர் காம்பினேஷனில் இவங்களுக்கு ஜாயிண்டாகவே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வரைக்கும் அமீருடைய கண்ட்ரோலில் தான் கார்த்தி இருந்திருப்பார். கண்ட்ரோல் மீன்ஸ் கதை கேட்கறது, ஒரு கார்டியன் மாதிரி இருந்திருப்பார். நிறைய படங்கள் அமீருடைய கம்பெனியில் பண்ணியிருப்பார். இது பண்ணிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுதான் ஞானவேல்ராஜா உள்ளே பூந்தார். அதாவது அந்த பேரை அழிச்சிட்டு இப்படி ஒரு ட்ரிபியூட்டை பண்ணணுங்கிற அளவுக்கு என்ன சார் ஈகோ? அப்ப அமீருக்கு என்னன்னா, நம்மள முதல்ல டைரக்டர் ஆக்கினார்ல, அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி அவர் தம்பியை நம்ம ஹீரோ ஆக்கிடணும். ஒரு அந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாங்க. இன்னைக்கு கடைசியில அந்த ஸ்டேஜில் அவருடைய பேர் கூட வரக்கூடாத அளவுக்கு நீங்க வந்து அதை மறைச்சு போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வன்மம். படத்துலேருந்து வெளியில் வரப்போ 10 பைசா இல்லை கையில் வெறும் கையோடு வர்றாரு. நீங்கள் அந்த படத்தை வந்து எஃப்எம்எஸ் விற்றுங்க, சேட்டலைட் விற்றுங்க, இன்றைக்கி வரைக்கும் யூடியூப்பில் இந்த பாட்டு கேட்டோன்னே அதாவது அவங்களுக்கு பணம் போகும் சம்மந்தப்பட்ட ஆட்கள். அப்போ நீங்கள் ஒவ்வொரு ரைட்ஸும் விற்று கையெழுத்து போட்டு பணம் வாங்குறப்பில் அவங்க மனசாட்சி உறுத்தலையா அவங்களுக்கு? நீங்கள் எல்லாத்துலேயும் பேசுகிறீங்க, அதுக்கு ஃபவுண்டேஷன் வச்சு பண்ணுறீங்க, மேடையில் கதையெல்லாம் பேசுகிறீங்க, தத்துவம்லாம் சொல்கிறீங்க, ஆனால் உங்களை முத முத இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ நீங்கள் கூப்பிட மாட்டேங்கிறீங்களே. அவர் பேர் வர்றதை கூட நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போட்டிருக்கீங்களே. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலையில் இருக்கீங்க? அப்போ நீங்கள் நடிக்கிறீங்களா? நீங்கள் விஜய் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க, கார்த்தின்னு சொல்கிறீங்க, எப்படி ஆவார்? இந்த மாதிரியான எண்ணங்கள் நீங்கள் வச்சுருந்தா எப்படி நீங்கள் விஜய் மாதிரி ஆவீங்க? நீங்கள் கார்த்தியாகவே இருக்க முடியாது. முதல்ல நீங்கள் முதல்ல மனிதனாக இருங்க, அப்புறம் நடிகன் ஆகலாம். ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது ஊடகவியலாளர், சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். பொதுவாக வந்துட்டு குரு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு நீங்களா சார், அவர் வந்துட்டு நம்மளை வந்து அறிமுகப்படுத்தலாம், இல்லை பாடம் கற்றுக் கொடுக்கலாம், அதெல்லாம் தாண்டி ஒரு சில வருடங்கள் கழித்து அந்த குரு என்ன எதிர்பார்ப்பாரு அப்படின்னா வந்துட்டு திருப்பி நம்மளை வந்து பார்க்கணும், நம்மளை வந்துட்டு ஒரு அங்கீகாரப்படுத்தணும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருப்பது இயல்பு தான். ஆனால் அது வந்துட்டு ரொம்ப முத்தி போய் கார்த்திக்கும் அமீருக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை அதனால தான் விரிசலாக ஆயிடுச்சா, இல்லை நடுவில் யாராவது வந்து இந்த மாதிரியான குழப்பம் ஆயிடுச்சா? இல்லை, முதல்ல அமீருடைய அந்த ஜேர்னிலேருந்தே நம்ம எடுப்போம்னா அப்படின்னா, அமீர் வந்து பாலாவுடைய ஃப்ரெண்டு, ஊர்லேருந்தே ஃப்ரெண்டு, ரெண்டு பேர் தான் சினிமாவுக்கு வர்றாங்க ஃபஸ்ட்டு. வந்துட்டு அமீர் பாலா வந்து பாலு மகேந்திராட்ட சேர்ந்துறாரு, அமீர் சேர முடியல அப்படினால திரும்பி போயிடுறாரு. இப்படி காலங்கள் போகுது, அவர் ஊரில் நிறையா பிஸ்னஸ் அது பண்ணிட்டு இருக்கிறாரு. பாலாவுக்கு முதல் படம் வாய்ப்பு கிடைக்குது, சேது. அந்த சேது படத்தில் உதவியாளராக சேர்றாரு. உதவியாளராக சேர்றப்ப படம் ரொம்ப நாளைக்கு பிரச்சனைகள்லாம் நடந்ததில்ல, ஃபைனான்சியல் சிக்கல்லாம் இருந்து ரொம்ப நாள் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகி படம் பெரிய லெவலில் போச்சு. அடுத்த படம் வந்து நந்தா. நந்தா படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஒரு புது ப்ரொடியூசர் வர்றாரு. அவங்களுக்கு சினிமாவுக்கு அவங்க சம்மந்தமே கிடையாது. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் சேர்ந்து படம் எடுக்கிறாங்க, அபிஜித் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. வந்தார் அதில் அமீர் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறார். ஒர்க் பண்ணுறப்ப அப்போ இந்த புதுசாக பணம் காசு இதெல்லாம் வந்தவொடனே ஒரு கும்பல் சேரும் இல்லையா, அதையெல்லாம் சினிமாவிலேயே சேரும். அப்போனே அமீர் கொஞ்சம் அமீருக்கும் பாலாவுக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. வந்தவொடனே அவர் படம் பாதி நடந்துகிட்டு இருக்கப்பே வெளியில் போயிடுறார். நந்தாவுடைய பாதியிலேயே அமீர் வெளியில் போயிடுறார். வெளியில் போனே அமீருடைய அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டிலாம் பார்த்து அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அடுத்து எங்களுக்கு படம் பண்ணுங்கள், ஒரு கதை சொல்லுங்கன்றார். ஒரு கதை சொல்கிறாரு, கதை பிடிச்சி போயிச்சு சூர்யாட்ட அனுப்புகிறாங்க. சூர்யாவும் ஓகே பண்ணிடுறாரு. அந்த படம் தான் மௌனம் பேசியது. படம் ரிலீஸ் ஆச்சு, ஓரளவுக்கு நல்லா போச்சு, விமர்சனங்கள் நல்லா இருந்தது. ஆனால் அடுத்தடுத்த படங்கள் பெருசாக அமீருக்கு வாய்ப்பு இல்லாதனால சொந்த படம் பண்ணுறாரு, ராம் பண்ணுறாரு. ராம் வந்து ஓன் ப்ரொடக்ஷன், ரெண்டாவது படமே அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன். பேசிக்காக கொஞ்சம் அமீர் கொஞ்சம் வசதியானவர், அவங்களுடைய படத்தெல்லாம் போட்டு பண்ணுறாரு. படம் ராம் ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூ இருந்தது, படமும் ஓரளவுக்கு போச்சு. அடுத்த படம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்த படம் அந்த நேரத்தில் ராம் நல்லா போச்சு, பெரிய ஆர்டிஸ்ட் டேட் கிட்ட உடனே கிடச்சிருக்கும். அப்படி இருந்தும் கூட இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரி அந்த தச்சையில் சூர்யாவை பார்க்க போயிருக்கப்ப கார்த்தியை பார்க்குறாரு. கார்த்தியை பார்த்துட்டு கார்த்தியை வச்சு பண்ணுவோம், நல்லா இருக்காரு அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அப்போ இவருடைய ஓன் ப்ரொடக்ஷன், இந்த ராம் பண்ணாங்க இல்லையா, அதே கம்பெனி பேனரில் சூர்யாவை வச்சு பருத்திவீரன் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, படம் கொஞ்சம் பாதி போயிட்டு இருக்கப்பயே அந்த படத்தை வந்து ஜாயிண்டாக பண்ணிக்கலாம், அதாவது அமீருடைய கம்பெனியும் இந்த பக்கம் நம்ம ஸ்டுடியோ கிரீன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டுடியோ கிரீன் யாருங்கிறத நம்ம பேசலாம். இந்த ஸ்டுடியோ கிரீனியார்னா ஞானவேல்ராஜா, எஸ்ஆர் பிரபு வந்து கார்த்தி சூர்யாவுடைய மிக நெருங்கிய உறவினர்கள், ஏறக்குறைய அது அவங்களுடைய கம்பெனி மாதிரி தான். அப்போ அந்த கம்பெனியே இதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணுற ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க, அந்த பட்ஜெட்டை காட்டிலும் படம் அதிகமாக போகுது. ஏன்னா இவர் இந்த படத்தில் வந்து கார்த்தியை
தவிர மீது எல்லாருமே கார்த்திகே புதுமுகம் தான். கஞ்சா கருப்பு, பிரியாமணி, சரவணன், அப்புறம் பொன்வண்ணன், இவங்க நாலு பேரை தவிர மீது எல்லாமே அந்தந்த ஊரில் இருக்கிறவங்கள வச்சு நடிக்க வச்சுருக்காரு. அப்படிங்கும் போது படத்தினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது எகிரிட்டே போகுது. பெர்ஃபெக்ஷன் பார்க்குறாரு, நல்லா வரணும் அப்படின்னு. அதெல்லாம் ஃபிலிமில் தான் பண்ணுவாங்க. ஒரு 400 அடிங்கிறது ஒரு கேன், இப்படி ஃபிலிம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு அடி போயிடும். அதனால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரா போகுது. கார்த்திகை நியூ ஃபேஸு, மற்ற எல்லா அந்த ஊரில் இருக்க ஆட்கள் அப்படின்னு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த படத்துக்கு எதிர்கிட்டே போகுது. போகிறப்ப கம்பெனி அங்கே இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரப்ப அந்த இதான போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. முடித்து படத்தை பார்க்குறப்ப படம் வந்து எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ், நமக்கு வந்து பெரிய ரெவன்யூ கொடுக்க போகுது, ரெண்டாவது கார்த்திக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்துடுறாங்க. வந்தவொடனே அமீர்கிட்ட அந்த படத்தை கேட்குறாங்க. கேட்குறாங்கன்னா அவருக்கு உண்டான செட்டில்மெண்ட்டை பண்ணிட்டு பண்ணியிருக்கணும், ஏன்னா இவரும் பணம் போட்டு பண்ணியிருக்காரு, அவங்களும் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் பஞ்சாயத்து நடக்குது. ப்ரொடியூசர் கவுன்சிலில் எப்பயுமே வந்து ஈவினிங் 6 o'clock மேலே ஒரு பஞ்சாயத்து நடக்கும், எப்பயுமே இருக்கலாம். இந்த மாதிரி படத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், கால் சீட் ப்ராப்ளம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஈவினிங் பேசி அவங்க தீர்த்துக்குருவாங்க. அந்த மாதிரி நடக்கிறப்ப அங்கே நடக்குது, அங்கேயும் அது சரியாக வரல. அப்புறம் சில கம்பல்ஷன், சில ஃபோர்ஸ் பண்ணி அந்த படத்தை அமீர்ட்டிருந்து எழுதி வாங்கிறாங்க. படம் முடிஞ்சவொடனே சென்சாரில் வாங்கின பிறகு ரிலீஸுக்கு முன்னாடி அமீர்ட்டிருந்து அந்த படத்தை எழுதி வாங்கிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை அவர்கிட்ட, அதாவது வந்து அமீர் வந்துட்டு அப்போ பவர்ஃபுல்லான ஒரு தயாரிப்பாளரும் இல்லை, அப்போ அப்கமிங். ஆனால் அப்போ ராமன்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளராகவும் இருக்காருன்னு இருக்காரு. எழுதி வாங்கக்கூடிய அளவுக்கு தான் அமீர் இருந்தார் அப்போ. இல்லை என்னன்னா, எப்பவுமே ஒரு படைப்பாளிகளுக்கு எப்படின்னா தன்னுடைய படைப்பு முடங்கிடக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த பஞ்சாயத்து போயிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளோ நாள், இன்னைக்கு வரைக்கும் அந்த கோர்ட்டில் கேஸ் இருக்கு. இப்போ ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்காது. அன்றைக்கி அமீர் நினச்சிதான் அந்த படத்தை போய் ஸ்டே வாங்கிருக்கலாம் கோர்ட்டில். வாங்கி தான் இன்னைக்கு வரைக்கும் பருத்திவரம் ரிலீஸ் ஆயிருக்காது. அமீர் வேற லைனில் போயிருப்பார் அடுத்தடுத்து. ஆனால் சூரிய கார்த்தியோட நிலைமை எப்பயுமே தன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 100 நாள் ஷூட் பண்ணி ஒரு 6 மாதம் அந்த படத்தை உருவாக்கி வச்சுருக்கிறோம், அந்த படம் வந்து முடங்கிடக்கூடாது, படம் ரிலீஸ் ஆகிட்டு பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு படத்தை அவர் கொடுத்துட்றாரு. படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இவருக்கு உண்டான செட்டில்மெண்ட் கேட்குறாரு, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சனையாகுது. இவர் வந்து கோர்ட்டுக்கு போயிடறாரு. இன்றைக்கி வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, 17 வருஷமாக நடக்குது இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த பிரச்சனை ஏன் இப்போ வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்ல, அந்த ஜப்பானுடைய ஆடியோ ரிலீஸில் 25th படம். அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு ஹானர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நேரடியாக இவரே ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கலாம். இல்லையா வந்து அந்த இடத்துல வந்து அவரை வந்து ஏதாவது ஒரு மெமெண்டம் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். யாரோ பிஆர்ட்டையோ மேனேஜர்ட்டையோ அந்த இன்விடேஷனை கொடுத்து விட்டு கூப்பிட்ருக்காங்க போல். அதனால் இவர் போகலன்னோடனே ஏன் முதல் படத்தினுடைய டேரக்டர் ஏன் வரல அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதை கேட்குறப்ப தான் இந்த விஷயங்கள்லாம் இப்போ வெளியில் வருது. ஆனால் இந்த 17 வருஷமாக சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரில. இது அமீரே வந்து சொல்கிறார், இந்த மாதிரி 17 வருஷமாக வந்து கேஸ் நடக்குது, எனக்கு நியாயமான ஒரு இது கிடைக்கும், அது வரைக்கும் நான் இதை பற்றி பேச மாட்டேன், வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறார். பொதுவாகவே இந்த கார்த்தி, இந்த சூர்யா, அந்த ஃபேமிலியில் வந்து பணம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இவ்வளவு ஒரு உச்சத்துல இருக்காங்களே சார், பணம் ஒரு பொருட்டா பார்க்கக்கூடிய ஆட்களா இருக்கிற வாய்ப்பு. பணம் வந்து அவங்களுக்கு முக்கியம். பணம் எந்த வழியில கிடைச்சாலும் அந்த குடும்பம் வந்து மிஸ் ஆகாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏர்செல் வந்து சூர்யா பண்ணுவார், ஏர்டெல் வந்து கார்த்தி பண்ணுவார், மலபார் கோல்டு ஒருத்தர் பண்ணுவார், ஜாயல் காஸ் ஒருத்தர் பண்ணுவார், புருக்பாண்ட் ஒருத்தர் பண்ணுவார், நெஸ்கஃபே ஒன் பண்ணுவார். இப்படி எந்த வழியில அவங்களுக்கு பணம் வந்தாலும் அவங்க பணத்தை விட மாட்டாங்க. பணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பட பிரச்சனைகள் வந்து வர்றப்போ பணத்துக்காக பண்ணிட்டாங்க. நீ அதுக்கு பிறகு பருத்திவீரனுக்கு பிறகு அவர் எங்கேயோ போயிட்டார். இப்போ அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் 1 கோடி ரூபாக்குள்ளே இருக்கும். 17 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி ரூபாக்குள்ளே இருக்கும். அதை வந்து ஈஸியாக செட்டில் பண்ணியிருக்கலாம். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு, கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவர் ஈஸியாக இந்த மேட்டர் ஹேண்டில் பண்ணிருக்கலாம், செட்டில் பண்ணிருக்கலாம். ஒரு ஆடில் போடுற அக்ரிமெண்ட் பணம் தான் அது. ஆனால் ஏதோ அந்த பணம் விஷயங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், அந்த பருத்திவீரன் படம் அமீர் காம்பினேஷனில் இவங்களுக்கு ஜாயிண்டாகவே இருந்துதாங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கு வரைக்கும் அமீருடைய கண்ட்ரோலில் தான் கார்த்தி இருந்திருப்பார். கண்ட்ரோல் மீன்ஸ் கதை கேட்குறது, ஒரு கார்டியன் மாதிரி இருந்திருப்பார். நிறைய படங்கள் அமீருடைய கம்பெனியில் பண்ணியிருப்பார். இது பண்ணிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு தான் ஞானவேல் ராஜா உள்ளே புந்தார். அந்த இடத்துல ஞானவேல் வரணும் அப்படின்ற, ஞானவேல் வரணுன்றது, ஞானவேல் ராஜா தான் இந்த விஷயங்களுக்கு முழுக்க முழுக்க கேம் ஆனதே ஞானவேல் ராஜா தான். எங்கே அமீர் வந்து தம் நம்பிக்கைக்குரிய ஆளாக இந்த ஃபேமிலியில் ஆயிர் வரும் அப்படின்னு ஒரு கேம் ஆடுறார். அந்த கேம் மாதிரி இவர் தான் கேஸ் போடுறாரு, ஞானவேல் ராஜா தான் கோர்ட்டுக்கு போகிறாரு. சொல்லப்போனால் இவங்களுக்கு கூட அது ஒரு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த கேஸை இன்றைக்கி வரைக்கும் விடாமல் ஞானவேல் ராஜா தான் எடுத்திருக்காரு. அப்படி ஒரு ரொம்ப ஒருத்தரை வந்து நீங்கள் கவுத்தி விட்டு நீங்கள் வந்து நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, நீங்கள் ஞானவேல் ராஜாவுடைய பிரச்சனை என்ன இருக்குது? 2 மணி 3 படம் சக்ஸஸ் கொடுத்தாங்க, இன்றைக்கி எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கார், எவ்வளோ பெரிய கடனில் இருக்கிறாரு. அப்போ இது வந்து பிளான் பண்ணி ஞானவேல் ராஜா பண்ண வேலை. இன்றைக்கி கோர்ட்டில் அந்த கேஸ் நிற்கிது.
இது சூர்யா கார்த்தி வந்து இந்த விஷயத்தை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும். இப்போ இளையராஜா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சவர்ணாசலம் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். கடைசி வரைக்கும் அவர் உச்சத்தில் இளையராஜா பீக்கில் இருக்கிறப்ப பஞ்சவர்ணாசலம் அப்படின்னா நேராக ஸ்டுடியோக்குள்ளே போவாராம். என்ன கம்போசிங் நடந்துக்கிருந்தாலும் இவருடைய படத்துக்கு ஃபஸ்ட் பண்ணிடுவாராம். அதே மாதிரி எப்போ ஆஃபீஸுக்கு வந்தாலும் சரி எங்கே வந்தாலும் எழுந்திரிச்சு உடனே காலில் விழுந்துட்டு தான் உட்காந்துருப்பாரான். அந்த எங்கள் ஃபேமிலியோடு இன்றைக்கி வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார். சமீபத்தில் கூட ஃபங்க்ஷன் பண்ணாங்க. ஏன் சொல்ல வரேன்னா தன்னை உருவாக்கிய ஒரு ஆசான் மாதிரி தான் இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. இங்கே வந்து அவருக்கு வந்து நீங்கள் எதுவும் பெருசாக பண்ண வேணாம். அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி கோர்ட்டு கேஸ் அலைவிடாமல் இருக்கலாம்ல. குறைந்தபட்சம் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போ அலைவிடாமல் 17 வருஷம் கோர்ட்டுன்னு வச்சுங்களேன், 2 மாதத்துக்கு கோர்ட்டுக்கு போகணும். ஒன்று அவருடைய அட்வொகேட் போகணும், இல்லாட்டி இவராக போய் நிற்கணும். விடாமல் 17 வருஷம் ஒரு கேஸ் நடக்குதுன்னா என்ன என்ன விஷயம்? இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்? ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வாங்க வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கிங்க அப்படின்னா முடிஞ்சு போயிருக்குமே. நிச்சயமா கார்த்தியோ சூர்யாவோ இவருக்கு இவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி தான் முடிஞ்சு போயிருக்குமே. இந்த கேஸின் நின்று இருக்காது, இந்த இதுவும் போயிருக்காது. இப்போ இந்த 17 வருஷம் 18 வருஷம் கழித்து இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அந்த ஸ்டேஜில் கூட இவரை வந்து நீங்கள் பேர சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏற்ற மாட்டேங்கிறீங்கிற ஒரு வேதனை தான். அதையுமே அமீர் வந்து கொஞ்சம் மறைமுகமாக தான் சொல்கிறார், ஒன்றும் அதை பற்றி பெருசாக ஒன்றும் பேசிக்கிறல. உண்மைதான் சார். ஆனால் இப்போவும் வந்துட்டு இப்போ கார்த்தி இந்த ஜப்பான் மேடலையும் கூட என்ன மாமா சௌக்கியமானு சொல்கிறது தான் அவருடைய பிராண்டாகவே மாறிருக்கு. குறிப்பாக இன்னொரு இடத்துல வந்துட்டு சார் அந்த ரீல் ரீலாக வந்துட்டு கார்த்தியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது வந்துட்டு ஜப்பான் 25 வந்துட்டு இவர் ஃபர்ஸ்ட் ரீல் எப்படி இருந்தார், செகண்ட் ரீல் எப்படி இருந்தாலும் போது ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் வந்துட்டு பருத்திவீரனுடைய ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அவர் அந்த வேட்டியை அப்படியே இறக்கி விட்டுட்டு கத்தி எடுத்துகிட்டு வரும்போது எழுத்து இயக்கம் அமீர்னு வரும். அந்த ஷாட்டை வந்துட்டு இந்த ரீலில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த எழுத்து இயக்கம் அமீரை மட்டும் அழிச்சிட்டாங்க. அதாவது அந்த பேரை அழிச்சிட்டு இப்படி ஒரு ட்ரிபியூட்டை பண்ணணுங்கிற அளவுக்கு என்ன சார் ஈகோ? அது எவ்வளோ குரூரம், என்ன வன்மம் இருக்குது அவர் மேலே. உங்களுக்கு என்ன பண்ணார் அமீர்? உங்களுக்கு என்ன பண்ணார்? உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் முதல்ல உங்களை ஆர்டிஸ்ட்னு அவர் கண்டுபிடிச்சதே பெரிய விஷயமா இல்லையா? நீங்கள் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் நான் சொல்கிறேன், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, அது பெரிய விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் உங்களை கூப்பிட்டு வந்து ராவாக உங்களை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு மதுரை மாதிரி ஒரு ஏரியாவில் இன்டீரியர் ஏரியாவில் போய் உங்களை நடக்க வச்சு பேச வச்சு உங்களுடைய உங்களை ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சரை உருவாக்குறது அமீர் தானே. நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் எங்கெங்கே வேறு டேரக்டர்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு ஆக்டிங்கிற ஒரு பேசிக் நாலேஜை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான் அது. அந்த 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 ட்ரெயில் அந்த அந்த மேடையில் அவர் பேர் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வன் பண்ணுற நீ அமீருடைய வேதை இல்லாமல் நீங்கள் வளர்ந்துட முடியுமா? அன்னைக்கு சூழ்நிலைக்கு ராம் ரிலீஸ் ஆன சூழ்நிலைக்கு அமீர் டேட் கட்டிருந்தால் நீங்கள் எந்த ஹீரோவும் சான்ஸ் கொடுத்துருப்பாங்க? எந்த ஹீரோவுக்கும் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அன்னைக்கு ராம் வந்து எல்லா பேப்பர்லேயும் எல்லா மேகசைன்லேயும் பெருசாக எழுதுனாங்க. படமும் நல்லா ஓடிச்சு, நல்லா தான் இருந்தது. இத்தனைக்கு அவர் ஓன் ப்ரொடக்ஷன். அன்றைக்கி நினச்சிருந்தாலும் பெரிய ஹீரோடைய படம் பண்ணியிருப்பார். ஏன் அமீர் வந்து ஏன் அமீர் கார்த்திகை வச்சு படம் பண்ணாருன்றது ஒரு கதை இருக்குது. அதாவது சூர்யா வந்து தான் இவர் கதையை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறாரு. அதாவது கார்த்தி கேரக்டர் நடிக்க மௌனம் பேசியதுக்கு ஓகே. மௌனம் பேசியதை ப்ரொடியூசர் வந்து அமீரை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு. இவர் ஒரு கதை சொல்கிறாரு, அந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஹீரோவாக சூர்யாவுக்கு அனுப்புகிறாங்க. சூர்யாவுக்கும் இந்த கதை பிடிச்சிருச்சு. அப்போ அமீருக்கு என்னென்னா நம்மளை முதல்ல டேரக்டர் ஆக்கணும். அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி அவர் தம்பியை நம்ம ஹீரோ ஆக்கிறோம். ஒரு அந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாங்க. இது ஊடியில் பூந்து ஆட்டை கழிச்சு விட்டது வந்து கேடகன் ராஜா தான். கேடகன் ராஜா உள்ள பூந்து தான் இந்த உழவு பிரச்சனைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு கடைசியில் அந்த ஸ்டேஜில் அவருடைய பேர் கூட வரக்கூடாத அளவுக்கு நீங்கள் வந்து அதை மறைச்சி போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வன்மம், எவ்வளவு உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணத்தில் இருக்கீங்க? சரி, இப்போ இதை அப்படியே வந்துட்டு அமீர் சார் பாயிண்ட்ல இருந்து பார்க்காம கார்த்தி சார் பாயிண்ட்ல இருந்து பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல பார்ப்போம். ஒரு இடத்துல வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில அமீர் சார் அவர்கள் வந்துட்டு கமல் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணமா வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு ஷூட்டிங்கையே நிப்பாட்டிட்டு போய் விருமாண்டி படம் பார்த்ததாகவும் அதுக்கான செலவு வந்துட்டு அவரே ஏது பேர் அவர் தான் தயாரிப்பாளர் இப்படிங்கிற மாதிரியான ஒரு உதாரணம் சொல்லப்பட்டது. அதை அப்படியே கொண்டு வந்து பருத்திவீரனில் வச்சு பார்க்கும்போது இது இவர் வந்துட்டு ஃபஸ்ட் காப்பியில் பண்ணுறாரு அப்படிங்கிற நிலை இருந்தால் கூட இப்போ இவங்க இப்போ ஸ்டுடியோ கிரீனை பொறுத்த வரைக்கும் இது உதாரணத்துக்கு ஒரு 1 கோடியில் முடிஞ்சிருக்க வேண்டிய படம், அமீர் அவர்களால் தான் 3 கோடி 4 கோடி ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் இதை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் இவங்க வைக்கிறாங்க அப்படின்னு வைங்க சார். அது அமீர் தரப்புலேருந்து நீங்கள் எப்படி வந்துட்டு இதை அதுக்கு ஒரு மறுப்பு சொல்வீங்க? அவர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போலையே படத்தை படத்தில் தானே போட்டிருக்கிறாரு. நிச்சயமா அவர் படமும் சேர்த்து தானே போட்டுருக்காரு. அவர் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரா? எவ்வளோ ஃப்ராட் பண்ணுறாங்க சினிமாவில். புதுப்பூ நடிக்கிறேன்னு கூட்டு வந்து எத்தனை பேர் படமே எடுக்காம காசை எடுத்துகிட்டு போயிருக்காங்க சினிமாவில். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு பேப்பரில் விளம்பரம் வரும் புதுமுக நடிக்க போய் கேட்டிங்கன்னா என்ன கேட்பான்? படத்துக்கு 2 லட்சம் தரியா, 5 லட்சம் தரியா, 10 லட்சம் தரியானு வாங்குவான். ஆஃபீஸ் போடுவான், கம்பெனி எடுத்து மூடி போயிரு ஓடி போயிடும். அந்த படம் அவர் பணத்தையும் போட்டிருக்கிறாரு, அங்கேருந்து வாங்கின படத்தையும் போட்டிருக்காரு, படத்துக்கு தானே போட்டிருக்கிறாரு. படம் வந்து குவாலிட்டியாக வரணும், படம் வந்து நல்ல ப்ராடக்டாக வெளியில் வரணும், அதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கும் போது நான் லாங் டேஸ் எடுத்திருக்கிறாரு. அன்றைக்கி ஃபிலிம் எடுக்கிறப்ப காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது அவுடோரில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுடோரில் பண்ணியிருக்கிறாங்க, அங்கே இருக்கிற மக்களையும் நடிக்க வச்சிருக்காரு. ஒரு ஷாட்டில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் திரும்பி பார்த்துட்டு அப்போ திரும்பி ஃபஸ்ட்டு எடுக்கணும். இந்த கிராமத்து ஆட்களை கூட்டு வந்து நீங்கள் நடிக்க வச்சு சொல்லி கொடுத்து எடுக்கிறதால தான் எவ்வளோ பெரிய விஷயம். நிச்சயமா சார்,
அந்த மாதிரி படத்துக்கு போட்டிருக்கிறாரு. அவர் கையில் எடுத்துகிட்டு போயிட்டாரா, அவர் ஏமாத்திட்டாரா? படத்துலேருந்து வெளியில் வரப்போ அவருக்கு 10 பைசா இல்லை, கையில் வெறும் கையோடு வர்றாரு. நீங்கள் அந்த படத்தை வந்து எஃப்எம்எஸ் விற்றுங்க, சேட்டலைட் விற்றுங்க, இன்றைக்கு வரைக்கும் யூடியூப்பில் இந்த பாட்டு கேட்டோன்னே அதாவது அவங்களுக்கு பணம் போகும், சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு. இன்னை வரைக்கும் அந்த படம் நீங்கள் சேட்டலைட்டை போட்டால் பணம் எடுத்து வாங்கியிருக்கீங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு ரைட்ஸும் விற்று கையெழுத்து போட்டு பணம் வாங்குறப்ப அவங்க மனசாட்சி உறுத்தலையா அவங்களுக்கு? சரி, இப்போ இப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அமீர் அவர்கள் கார்த்தியை அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் கார்த்தியினுடைய கிராஃப் ஏறிக்கிட்டே போகுது. பருத்திவீரனுக்கு அப்புறம் வந்துட்டு அமீர் அவர்களுக்கு பேர் சொல்கிற மாதிரி இன்னொரு படம் வந்துட்டு அமையவே இல்லை. எல்லாருமே வந்துட்டு பருத்திவீரனை தாண்டி ஒரு படம் கொடுத்தணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அமையல. ஆனால் வந்துட்டு அமீர் சார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு 4 பெரிய ஹீரோஸ்கிட்டே நான் கதை சொல்லியிருக்கேன், 4 பேரும் ஓகே சொல்லியிருக்காங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித் 4 பேருமே ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்துட்டு சரி பண்ணுவோம், கரெக்டான சூழல் வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரில்ல சார். இதை வந்துட்டு சார் நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? ஒரு பெருங்கொண்ட ஒரு நடிகராக இல்லை பெருங்கொண்ட ஒரு இயக்குனராக வளம் பெற வேண்டிய ஒரு மனிதர் அந்த இடத்துலேருந்து ஒரு தோய்வான்றது வந்துட்டு இந்த கேஸே அவரை வந்துட்டு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஸ்லோவாக்கிருச்சோம். இல்லை அது இல்லை, சில டேரக்டர்ஸ் என்னென்னா ஒரு படத்தை உணர் படத்துக்கு 2-3 வருஷம் சாந்தகுமார்னு ஒரு டேரக்டர் மகாமணி பண்ணார் இல்லையா, அந்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் படம் பண்ணியிருக்காரு, முதல் படம் ஹிட், ஒரு பேர் வேணும், முதல் படம் பெரிய ஹிட்டு, 2வது படம் 7 வருஷம் கழிச்சு பண்ணியிருக்காரு. என்னன்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஏன் உள்ளாருன்னு, என் ஒன்று எனக்கு கதை செட் ஆகலைன்றாப்புல 7 வருஷம் சும்மா இருக்கிறாரு, கதை செட் ஆகலை, அவங்க ஆர்டிஸ்ட் செட் ஆகலை, அப்புறம் இடையில ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்தாரு, அந்த ஆர்டிஸ்ட் கூட இவருக்கு சரியாக மிங்கிளாகலை. அதே மாதிரி தான் அமீர், அமீர் வந்து இவனும் வேகமாக படம் எடுக்கணும், வேகமாக சம்பாதிக்கணும். அன்றைக்கி அவருக்கு இப்போ பருத்திவீரனுடைய புகழில் அடுத்தடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வச்சு பண்ணியிருக்கலாம், அஜித்தை வச்சு பண்ணியிருக்கலாம், ரஜினியை வச்சு பண்ணியிருக்கலாம், கமலை வச்சு பண்ணியிருக்கலாம், 1-4 படம் பண்ணிட்டு காசை சம்பாரித்து கல்லாப்பட்டி நடத்தி போயிருக்கலாம். அவருக்கு வந்து அவர் மைண்டு ஏதோ வரல, எனக்கு ஓகே, எனக்கு 3 வருஷம் படம் பண்ணுறேன், அது வரைக்கும் என்னோடய பிஸ்னஸ் இருக்குது, மற்ற வேலைகள் இருக்குது, நான் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரையும் நடிச்சு யோகின்னு ஒரு படம் பண்ணார், பெருசாக போல, ஆதி பகவான் பண்ணார், இதெல்லாம் ரொம்ப லாங் கேப். ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் கேப் விட்டு கேப் விட்டு போவோம். அவங்களுடைய ஸ்டைல் பாலுமிதரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷம் எடுத்துக்கிறார், மினிமம் 1 வருஷம். சுந்தர் சி, கே எஸ் ரவிக்குமார் அவங்க ஒரு ஸ்டைல், ஒரே நேரத்தில் வந்து 2 படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. சில டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு படம் 2-3 வருஷம் கேப் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு கேப் எடுத்துட்டாரு. ஆனால் அது சொன்ன மாதிரி அடுத்தடுத்து அவர் படம் சரியாக போல, யோகி அவரை நடித்து போட்டார், நடித்தார் அந்த படம் போல, ஆதி பகவன் அவரை டைரக்ட் பண்ணார் அந்த படம் போல, அதுக்கப்புறம் சந்தனத்தேவன் ஒரு படம் பண்ணார் அந்த படம் பாதியில் நிற்கிது, இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு தேவன் மிக பரிவன் ஒரு படம் அவரை டைரக்ட் பண்ணிட்டு அவர் நடிச்சிட்டு இருக்கார், ஒரு படம் மாயவலைன்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அவங்கவுங்க ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க ஒரு படத்துக்கு கேப் அப்படின்றது. சரி, இப்போ இந்த பிரச்சனை எப்போ தான் சார் முடியும்? ஏன்னா எனக்கு என்னென்னா கார்த்தி அவர்களுக்கு விஜய் மாதிரி ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்குங்கிறது ஜப்பான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. கார்த்தியை வந்துட்டு அவருடைய குருவை வந்துட்டு கூப்பிடல, லியோ சக்ஸஸ் மீட்லேயும் விஜய் அவர்கள் அவங்க அப்பா வரல. எனக்கு சும்மா பார்க்கும்போது சில நேரங்கள் நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லை, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், நம்ம யாரை ஆகணும்னு நினைக்கிறோம் அவங்களே அதே பண்ணுவாங்கன்னு. இது ரெண்டுத்தையும் நான் பொருத்தி பார்க்கும்போது வந்துட்டு எப்போ தான் சார் இந்த பிரச்சனை முடியும்? இது அமீருடைய அமீருக்கும் கார்த்திக்குமான பிரச்சனை, ஒரே ஒரு ஃபோன் காலில் முடிஞ்சிடும். கார்த்தி ஃபோன் பண்ணி அண்ணா எப்படினா இருக்கீங்க கேட்டாருன்னு வச்சுங்க, அந்த பேட்டர் முடிஞ்சிடும். எது தடுக்குது? அதான் ஈகோ தான். நான் இன்னைக்கு பெரிய ஆர்டிஸ்ட், நான் இன்னைக்கு பெரிய பெரிய டேரக்டர்லாம் பார்த்துட்டேன், அமீர் எனக்கு பிறகு ஒரு 2-3 படம் பண்ணியிருக்காரு, எல்லாம் ஃபெயிலியர். அவர் யார்? நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ, நான் எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, நான் 2026 இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது ஆல்ரெடியாக இருக்குது அப்படிங்கும்போது நான் இதுக்கு பேசணும். இவருக்கு ஒரு பிரசி, நான் ப்ரொடியூசரு, நான் படம் போட்டிருக்கேன், நான் படம் போட்டவனை வச்சு படம் பண்ணியிருக்கேன், எனக்கு நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, காசு தர மாட்டேங்கிறீங்க, நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன், நான் இதுக்கு இறங்கி போகணும் அப்படின்னு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறாரு. இவங்க இவர் இப்போ உதாரணத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இவர் ஒரு ஃபோன் பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனுக்கே இவர் ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நிச்சயமாக நீங்கள் இன்விடேஷன் கொடுத்து விட்டுருக்கீங்க, இல்லை ஒரு டெக்ஸ்டாக பண்ணியிருக்கலாம்ல, ஆனால் ஃப்ரீயாக இருக்க அப்புறம் மெசேஜ் பண்ணுங்கண்ணே, கால் பண்ணுங்கண்ணே, நான் முடிஞ்சு போயிருமே, நீங்கள் எல்லாத்துலேயும் பேசுகிறீங்க, அதுக்கு ஃபவுண்டேஷன் வச்சு பண்ணுறீங்க, மேடையில் கதையெல்லாம் பேசுகிறீங்க, தத்துவம்லாம் சொல்கிறீங்க, ஆனால் உங்களை முத இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ நீங்கள் கூப்பிட மாட்டேங்கிறீங்களே, அவர் பேர் வர்றதை கூட நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போட்டிருக்கீங்களே, அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலையில் இருக்கீங்க? அப்போ நீங்கள் நடிக்கிறீங்களா? அதானே சொல்ல வேண்டியதாக இருக்குது. சினிமாவில் எல்லாமே அப்படி தான், சினிமாவில் வந்து நீங்கள் விஜயை எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜயோட அப்பா வந்து இந்த அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் அவரை கூப்பிடலன்ற அவங்க அம்மா உட்காந்தாங்க பார்த்தீங்களா, பின்னாடி அவங்க அப்பா கூப்பிட அவர்கள் அவங்க அப்பா உடம்பு முடியாமல் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை பர்பஸாக வந்து அவரை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அவர் வந்து ஏதாவது லூஸ் ஸ்டாக் லூஸாக விட்டுருவார்னு கூட நினச்சிருக்கலாம், அதை மாதிரி நினச்சிருக்கலாம். ஆனால் விஜய் உருவாக்குனது அவங்க அப்பா பட்ட கஷ்டம்னா பெரிய கஷ்டம், பெரும்பாடு அந்த காலத்தில் அவர் படம் ரிலீஸ் ஆகிட்டு நாளை திருப்பில் அந்த மேகசீன்ஸில் வந்த விமர்சனங்களை பார்த்தா யாருமே நடிக்க முடியும், அந்தளவுக்கு கழிவு கழிவு ஊற்றுனாங்க விஜய். அதையும் மீறி இது தெய்வம் என்ன, படம் 2வது படம் எடுத்தார், 3வது படம் எடுத்தார், ஒரு தனியாக வச்சா படம் ஓடாருன்னு விஜயகாந்த குழந்தை ஜாயின் பண்ணார், நிறைய ரிஸ்க் எடுத்தார், வளர்த்து விட்டவங்கள தூக்கி போட்டாங்க, ஒரு ட்ரிபியூட் கூட பண்ண முடியல, அவங்க ஒரு சின்ன ஒரு மரியாதை கூட பண்ண முடியல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு நன்றி கூட செலுத்த முடியல அவங்களால். அப்போ சினிமாவில் இதுதான்,
சினிமாவில் வந்து எல்லாமே வளர்ந்த உடனே தூக்கி போய் செலக்டடாக ஒரு சில பேர் தான் இன்னும் வந்து அதை மறக்காமல் இருப்பாங்க. அதை ரஜினிகாந்த் எடுத்துங்க, பாலச்சந்திர சார் தொடர்ந்து படம் எடுத்து நிறைய லாஸ் ஆனப்போ ரஜினிகாந்துக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும், அடுத்த நாள் டேட் கொடுப்பார். கடைசியில் குசேலன் வரைக்கும் கூட குசேலன் வரைக்கும் கொடுத்தாரு. எத்தனை அந்த முதல் படம் என்ன அண்ணாமலையில் பயங்கர லாஸில் இருந்தாங்க, படம் எடுத்து பயங்கர லாஸ் இருந்தாங்க. டேட் கொடுத்து படம் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டார். அடுத்த படம் புக் பண்ணார், அதுக்கு உங்கள் டேட் கொடுத்து கடைசியில் சொன்ன மாதிரி குசேலன் வரைக்கும் கொடுத்தாரு. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு மரியாதை, நம்ம எங்கேயோ இருந்தோம் வந்தோம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்தில் நிற்கிறோம் அப்படின்னா அதுதான் இன்றைக்கி நிற்கிறாரு. நீங்கள் விஜய் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க, கார்த்தின்னு சொல்கிறீங்க, எப்படி ஆவார் இந்த மாதிரியான எண்ணங்கள் நீங்கள் வச்சுருந்தா எப்படி நீங்கள் விஜய் மாதிரி ஆவீங்க? நீங்கள் கார்த்தியாகவே இருக்க முடியாது. முதல்ல நீங்கள் முதல்ல மனிதனாக இருங்க, அப்புறம் நடிகனாகலாம். உங்களை உருவாக்குன உங்களை ஆளாக்குன அமீரை தூக்கி நீங்கள் வந்து குப்பையில் போட்டீங்க. குப்பையில் போட்டது மட்டும் கிடையாது, நீங்கள் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேணாம், மரியாதை செல்லாம் செய்ய வேணாம், நன்றி கடனோடு இருக்க வேணாம், டார்ச்சர் பண்ணாமே இருக்கணும்ல. உண்மை நீங்கள் வந்து அவருக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். இந்த கேஸாவது அட்லீஸ்ட் இந்த கேஸையாவது நீங்கள் வித்ரால் பண்ணிக்கணும்ல. என்ன ஆயிரப்போது மிஞ்சி போனால் 50 லட்சம் இருக்குமா, 1 கோடி ரூபா இருக்குமா? 1 கோடி ரூபான்னு அவங்களுக்கு பெரிய விஷயமா உங்களுக்கு ஒரு ஒரு ஆட் கம்பெனியில் ஒரு சைனிங் சைன் பண்ணுற அமௌண்ட் தான் அது. ஏதாவது ஒரு கம்பெனி ஆனால் அந்த காசு அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கி சைன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. கார்த்தி சூர்யா குடும்பத்தை வந்து பண விஷயங்களில் அவங்க ரொம்ப கராராக இருப்பாங்க. எந்த பக்கம் பணம் வந்தாலும் விட மாட்டாங்க, பணத்தாசை பிடித்தவர்கள்ன்ற மாதிரி சொல்லலாம் அவங்கள. கார்த்தி அவர்கள் வந்துட்டு ஏற்றி விட்ட அமீர் அவர்கள் மறந்துட்டாருன்ற மாதிரி வச்சுப்போம். அப்படியே சூர்யா பக்கம் வந்தோம் அப்படின்னா நந்தா தான் அவர் தலையெழுத்தில் மாற்றின படம். ஆனால் அதற்காக திருப்பி வந்துட்டு பிதாமகனில் நடித்ததும் சரி, அதுக்கப்புறம் இப்போ வணங்கான் வரைக்கும் அவர் கூட வந்துட்டு ஒரு கொலாபரேட் பண்ணணுங்கிற அந்த ஒரு சிந்தனை அவருக்கு மட்டும் இருந்துகிட்டே இருக்கு சார். அதுக்கு தான் வெளியில் அவர் வணங்கான் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆமாம், பாலாவுக்கு கொடுத்தாரு. ஏன்னா பாலாவுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு நல்ல செட்டிங்கில் தான் இருந்தாச்சு. பாலாவுக்கும் அந்த படத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணார், அதனால் வந்து இவர் பழைய மாதிரியே இருக்கார். பாலா வந்து நந்தாவில் எப்படி நீங்கள் சூர்யாவை ட்ரீட் பண்ணீங்களோ அதே மாதிரி வணங்கால் ட்ரீட் பண்ண முடியுமா? முடியாது. இன்னைக்கு அவரும் மோல்டாகி வந்துட்டார், அந்த இஷ்யூ இதாகி போயிடுச்சு. ஆனால் அந்த படத்துலேயும் நந்தா படத்துலேயுமே வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. ஆனால் சூர்யா வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார், அதை அடுத்து படம் பண்ணார், பிதாமன் பண்ணார். அடுத்து வணங்கான் வந்து தன்னுடைய கம்பெனிலேயே சான்ஸ் கொடுத்தாரு. அப்போ சூர்யா இருக்கிற பக்கம் கார்த்தி அவர்களுக்கு இல்லை, கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. சூர்யாவுக்கு இருக்கிற பக்கம் கார்த்திக்கு இல்லை, ரெண்டு பேருக்குமே இல்லைன்றது ரெண்டாவது விஷயம். மூணாவதாக உள்ளே வந்திருக்காரு பாருங்க, அதுதான் பிரச்சனையே. இப்போ ஞானவேல் ராஜா தன்னுடைய ஒரு ஆளுமையை அங்கே காட்டணும்னு நினைக்கிறார். தான் தான் அந்த 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 குடும்பத்துக்கு பேக் போனாக இருக்கணும், சினிமா சைடில் நான் தான் கதை கேட்கணும், என்னுடைய பேனர்லாம் படம் பண்ணணும். எப்பயுமே சினிமாவில் வேணால் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆனவனா ஒரு ஒரு கம்பெனி வச்சுக்கிறாங்க. சத்யராஜன் தானா ராஜ்கமல் இது ராஜ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்னு வச்சுருந்தார். அது யார்னா ராமநாதன் ஒரு ப்ரொடியூசர், அவர் யார் சத்யராஜோடைய ஃப்ரெண்டு, மேக்ஸிமம் அவங்க பணம் தான் போடுவாங்க. இந்த மாதிரி பெரிய அந்த எஸ்கே மேட்டர்லாம் இதான் மாட்டினது தான் இப்போ தான் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வந்து சும்மா டம்மியாக ப்ரொடியூசரை போட்டு இவங்க பணத்தை போட்டே படம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஞானவேல் ராஜா வந்து இவங்க ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனு, இவங்க கம்பெனி தான் அது சுடியோகிரின், இவங்க கம்பெனி தான். அதுக்குள்ளே ஒரு சின்ன இதாக தான் 2D ஆரம்பித்தார். இப்போ ஞானவேல் ராஜா கார்த்திக் சப்போர்ட்டாக இருக்கிறார், அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஞானவேல் ராஜா கார்த்தி சப்போர்ட்டாக இருக்காரு, சூர்யாவுக்கு கொஞ்சம் அவங்க சூர்யா மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஒரு விஷயங்களை ஒரு நடுநிலையை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருப்பார். இந்த விஷயத்த சூர்யா ஹேண்டில் பண்ணியிருந்தா கூட ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஞானவேல் ராஜா ஹேண்டில் பண்ண தான் பிரச்சனை. இப்போ முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைக்கு காரணம் ஞானவேல் ராஜா தான். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.